அப்ப நீங்க விசுவாசியானங்கிறதுக்காக நீங்க பிசாசு கிட்ட கொடுத்தா வராம இருப்பானா? வராம இருப்பானா? ஏதாவது இனிப்பொருளை வச்சுட்டு இயேசுவின் நாமத்தினாலே எறும்பே நீ வராத சொன்னா வருமா வராதா? கண்டிப்பா. அப்ப அந்த வைக்க வேண்டிய பொருளை வைக்க வேண்டிய இடத்துல பத்திரமா வச்சா எறும்பும் வராது பூனையும் வராது. அதுக்கு இடமளிக்கக்கூடிய சில காரியங்கள் இருக்குமானால் எப்படி பூனை வருதோ எறும்பு வருதோ அது போல பிசாசம் என்ன செய்வான்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்வான்? நீங்க எவ்வளவு பெரிய தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும், அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையிலேயே 6 மணி நேரம் ஜோம் பண்ற ஆளா இருந்தாலும், பிசாசுக்கு இடம் கொடுத்தா அவன் என்ன செய்வான்? இடம் பிடிப்பான். அப்படியானா பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்க. பாருங்களேன், நம்ம எல்லாரும் விசுவாசிகள் தான், நம்ம எல்லாரும் தேவனுடைய ஜனங்கள் தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறோம். ஆனால் இன்னமும் சாத்தானுடைய பிள்ளைகளா இருக்க முடியுமா? இதுதான் மிக முக்கியமான காரியம். தேவனுடைய பிள்ளைகளா மாறிட்டோம், தேவனுடைய பிள்ளைகளா ஒப்பு கொடுத்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானசான எடுத்துட்டோம், ஆண்டவருக்குன்னு வாழ அர்ப்பணிச்சிட்டோம். இனிமேலும் சாத்தானின் பிள்ளைகளா அல்லது பிசாசை நம்முடைய எஜமானாக கொண்டு நம்ம வாழ முடியுமா? பதில் சொல்லுங்க. சொல்லியிருக்கிறேன், எத்தனை பேர் முடியாதுன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் முடியும் சொல்றீங்க? எத்தனை பேர் எதுவும் சொல்லல? அந்த எலியாக்கு மக்கள் பதில் சொல்லாம பேசாம இருந்தாங்க பாத்தீங்களா? அத மாதிரி எதனால நீங்களே சொல்லிருங்க. இப்ப பாருங்க, உங்க வீட்டுல நைட்டு நீங்க பாலை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காம வெளியே வச்சுட்டு தூங்கிட்டீங்க, என்ன ஆகும்? கெட்டு போயிருமா? கெட்டு போறதுக்கு முன்னாடி பூனை வந்து குடிச்சிட்டு போயிடும். எங்க வீட்டுல வந்து அப்படி அடிக்கடி நடக்கும், நைட்டு திடீர்னு டம டம டமன்னு சவுண்ட் கேட்கும் கிச்சன்ல. என்னடா சவுண்ட் கேட்குதுன்னு பயந்துருச்சு எந்திரிச்சு போய் பார்த்தா ஒரு பூனை வேகமா என்ன செய்யும்? ஜன்னல் வழியா ஓடும். ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரத்தை நீங்க வீட்டுல வெளியில வச்சுட்டு ஒரு டப்பால போட்டு டைட்டா மூடி வைக்காம சும்மா வெளியில வச்சுட்டு நீங்க போயிட்டீங்க, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா என்ன இருக்கும்? முழுசு எறும்பு இருக்கும். எறும்பை யார் கூப்பிட்டது? யார் அதுக்கு பாதை சொன்னது? ஏன்னா இந்த பூனையை யார் கூப்பிட்டது? யார் அதுக்கு வழி சொன்னது? எவ்வளவு அடைச்சி வச்சாலும் இந்த பூனைக்கு தலை மட்டும் உள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன ஓட்டம் இருந்தால் போதும், உடம்பெல்லாம் நெளிச்சிக்கிட்டு உள்ளே வந்துடும். அதே மாதிரி எறும்பு தான், எங்கேருந்து தான் வருதுனே தெரியாது, என்ன செய்யும்? சாரசாரையாக வந்து சேர்ந்துடும். காரணம் என்னென்னா, அதை வரவழைக்கக்கூடிய ஒரு காரியம் இங்கே என்ன செய்யுது? இருக்குது. இன்னைக்கு கூட நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் விசுவாசிகளா இருந்தாலும் பிசாசுக்கு, பைபிள்ல போட்டிருக்கு, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். எல்லாரும் சொன்ன பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா அவன் வந்து உட்காந்துக்கிடுவான். நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா அவன் வந்து உட்காந்துக்கிடுவான். அப்படியானா வேதம் சொல்லுது பிசாசுக்கு இடம், சத்தமா சொல்லுங்க, கொடாமலும் இருங்க. அப்ப நீங்க விசுவாசியானங்கிறதுக்காக நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்தா வராம இருப்பானா? வராம இருப்பானா? நீங்க என்ன ஏதாவது இனிப்பொருளை வச்சுட்டு இயேசுவின் நாமத்தினால எறும்பே நீ வராத சொன்னா வருமா வராதா? கண்டிப்பா. அப்ப அந்த வைக்க வேண்டிய பொருளை வைக்க வேண்டிய இடத்துல பத்திரமா வச்சா எறும்பும் வராது பூனையும் வராது. அதுக்கு இடம் அளிக்கக்கூடிய சில காரியங்கள் இருக்குமானால் எப்படி பூனை வருதோ எறும்பு வருதோ அது போல பிசாசம் என்ன செய்வான்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்வான்? நீங்க எவ்வளவு பெரிய தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும், அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையிலேயே 6 மணி நேரம் ஜோம் பண்ற ஆளா இருந்தாலும், பிசாசுக்கு இடம் கொடுத்தா அவன் என்ன செய்வான்? இடம் பிடிப்பான். அப்படியானா பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்க. வேதத்துல ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய ஊழியத்துல சந்தித்த ஒரு மனுஷன், ஒரு மனுஷனுக்கு அந்த அந்த கதரேனருடைய நாட்டுக்கு இயேசு கிறிஸ்து போறார். அங்கே ஒரு மனுஷன் பிசாசு பிடிச்சு தன்னை வஸ்திரத்தெல்லாம் சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு உடம்பெல்லாம் கிழிச்சிக்கிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். இயேசுவை கண்டபோது ஓடி வந்து பாதத்தில் விழுகிறான், அழுகிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே ஏன் என்னை வேதனைப்படுத்த வந்தீங்க? அவனுக்குள்ள பைபிளில் போட்டிருக்கு 6000 பிசாசுகள் இருந்ததான். 6000 பிசாசுகள். சிலருக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இயற்கைக்கு மாறான காரியங்கள் இருக்கு பாருங்க, இது எல்லாமே பிசாசினுடைய கிரியைகள், பிசாசினுடைய செயல்கள். நம்ம இடம் கொடுத்தோம்னா என்ன செய்வான்? பிசாசு இடம் பிடிச்சிருவான். அதனால அந்த மனிதனுக்குள்ள அப்படி அத்தனை பிசாசு இருந்துச்சான். அப்புறம் ஆண்டவர் ஜோமணி அந்த பிசாசுகள்லாம் துரத்தினார். அந்த மனுஷன் பாருங்க, பிசாசுகள் போன அடுத்த நிமிஷமே வீட்டுக்கு போனா அது வரைக்கும் அவன் குளிக்கல, தலை சீவல, ஏன்னா ஷேவ் பண்ணல, முடிவெட்டல, எதுவுமே செய்யல,
அது மட்டும் இல்லை, ட்ரெஸ்ஸும் போடலை. அது மட்டும் இல்லை, கல்லுகளை வச்சு தண்ணி தானே கீறிக்கிட்டும் இருந்தான். இந்த பிசாசு போன அடுத்த நிமிஷம் அவனே வீட்டுக்கு போனான், அவனே முடிய வெட்டினான், தலை செய்வனா, ஷேவ் பண்ணான், அவனே குளித்தான், அழகாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டான், இயேசுவின் பாதத்தில் வந்து அப்படி அமைதியாக உட்காந்துக்கிட்டான். அப்போ இந்த மனுஷன் செஞ்சது போலவே இந்த தீமைகளை செய்கிறவர்களாக, அசுத்தமாய் நடக்கிறவர்களாக, நிர்வாணமாய் நடக்கிறவர்களாக இருக்கிறவங்களாம் எப்படி நடக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பிசாசு உள்ள இருக்கு, அதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த பிசாசுகள் வெளியேறிச்சுன்னா அந்த மனிதன் பரிசுத்தமா நடக்க ஆரம்பிச்சிடறான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட இது போல பிசாசின் கிரியைகள், ஆமா, பிசாசை வரவழைக்கக்கூடிய, அவனை இன்வைட் பண்ணக்கூடிய காரியங்கள், அது ஏதாவது இருக்குமானா, அவைகளை தூக்கி எறிஞ்சிருவோம், இன்னைக்கு பரிசுத்தமாயிருவோம், அப்பொழுது பிசாசு முற்றிலுமா விலகி போயிடுவான். ஹல்லேலூயா. அதுதான் சொல்றார், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அதுதான் இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல விளக்கும் போது இப்படியா சொல்றாரு, ஒரு மனுஷன்லேருந்து ஒரு பிசாசு போகும்போது அது என்ன செய்தான், எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு நான் விட்டு வந்த வீட்டுக்கு போய் பார்ப்போம்னு திரும்பி வருதான். அந்த வீட்டுக்குள்ள இயேசு இல்லை, வெறுமையா இருக்குது. திரும்பி போய் வேற ஏறு பொல்லாத பிசாசை கூட்டிக்கிட்டு வந்துருச்சான். அப்படியானா இன்னைக்கு இயேசுவா சாத்தானா? இயேசு நம்முடைய எஜமானாக, இயேசு நம்முடைய உள்ளத்தின் ஆளுநராக, தலைவராக, நம்முடைய உள்ளத்திலே சிங்காசனம் விட்டு அமர்ந்திருந்தார் என்றால் எந்த பிசாசோ பிசாசின் கிரியைகளோ நம்முடைய வாழ்க்கையில வரவே முடியாது. சத்தமா இல்ல சொல்லலாமா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்கள் எஜமானாக, உங்கள் உள்ளத்திலே ஆளுகை செய்வாராக. ஹல்லேலூயா.